ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து 1.14G எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கரில், எல்லா மிஷினும் பார்த்தீங்கன்னா சிங்கரில் இருக்குதுங்க. டோட்டலாகவே வந்து எல்லாமே 1.14G. ஆக்சுவலி இங்கே என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் சேஃப்டி நாப்கின் தைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஸ்டெபிலைசர் போட்டிருக்கிறாங்க. இந்த எல்லா மிஷின் 4 மிஷின் கிட்ட இருக்குது. இந்த 4 மிஷினுக்கு ஒரு 2 ஸ்டெபிலைசர் வந்து கன்வேர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து மெயின்லேருந்து லைன் எடுத்துருக்குறாங்க பாருங்க. மெயின்லேருந்து லைன் எடுத்துகிட்டு சேஃப்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து ஸ்டெபிலைசர். அப்போ என்ன ஆகுனா இது வந்து 1.2 KV. அப்போ 2 KV வந்து இது ஒரு 2 KV, இது ஒரு 2 KV, இந்த ஜம்ப் ஆகி வரும்போது டோட்டலாகவே ஒரு தனியாக ஒரு லைன் போட்டாங்க பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து இலங்கை அகதிகள் முகாம்னு சொல்லுவாங்க, இங்கே தான் வந்திருக்கிறோம். இப்போ வந்து நம்ம பாருங்கள் ஜென்ஷன் பாருங்கள், எல்லாத்துக்கும் தனித்தனியாக லைன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஓவர்லாக் பார்க்கலாம். இந்த ஓவர்லாக் பார்த்திங்கன்னா 5-thread ஓவர்லாக். ஆக்சுவலி வந்து இதில் தான் ஒர்க்கு ஃபுல்லாகவே. இதில் இந்த ஓவர்லாக் பார்த்திங்கன்னா இந்த வெஜ்ஜை ஃபுல்லாகவே டர்ன் பண்ணும். இந்த க்ளோஸ் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணுவாங்க. மாடல் பார்த்திங்கன்னா சிங்கர் 351G 24M 24EA. இது பார்த்தீங்கன்னா நீடில் பார்த்துங்க, நீடில் வந்து டிசி கிராஸ் 27-11 போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி 11 வந்து நம்ம பனியனுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம காட்டன் அந்த மாதிரி யூஸ் பண்ணையில் வந்து 14லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இவங்களோட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபினிஷிங் சொன்னாங்க. அதாவது ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப அன்ஃபினிஷிங்கு. ஸ்டிச்சிங் எப்படி இருந்ததுன்னா இது பழைய ஃபினிஷிங். இது பாருங்கள், இது வந்து பழைய ஃபினிஷிங், இது வந்து பழைய ஃபினிஷிங், இது வந்து சரியில்லை. இது பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் குவாலிட்டியே இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது குவாலிட்டி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண வேணும், அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ தைச்சது எங்க மேம்? சரி, இது காட்டுறோம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் குவாலிட்டி பக்கவாக இருக்குது. என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இந்த 2 டென்ஷன் வந்து ரொம்ப டைட் பண்ணக்கூடாதுங்க. இந்த 2 டென்ஷன் வந்து எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் மெயின் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த நைஃப் கட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு ஃபேப்ரிக் வச்சுட்டு இந்த நைஃப் கரெக்டாக கட் ஆகுதா பார்த்துக்கணும். த்ரெட்டிங் பார்த்துக்குங்க, த்ரெட்டிங் தான் மெயினு. இது நம்பர் 1. ஓகேவா, இந்த த்ரெட்டிங் கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா சரியாக வராது. ஓகேவா, இது த்ரெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் போட்டிருக்குறேன். அந்த மாடலும் இந்த மாடலும் சேம் தான். அதில் என்னென்னா அது அப்டேட் ஆகிருக்கு. இப்போ வந்த மிஷினில் அது அப்டேட் ஆகிருக்கு. இது வந்து இதோட சிஸ்டமே வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து தையல் பெருசு சின்னது பண்ணது பார்த்துக்கலாம். ஸ்பீடு டிக்ரீஸ் இன்க்ரீஸ் இங்கே போர்டில் நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸ்பீடு வந்து இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இது வந்து ஆர்பிஎம் எவ்வளோ போது பார்க்கலாம். 5500 வரைக்கும் போகுது ஆர்பிஎம். நம்ம 5500 வந்து ரொம்ப வேகம், அதனால் இவங்களுக்கு கண்ட்ரோல் வராது டேர்னிங்க்கு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதோட கண்ட்ரோல் வந்து ஒரு 2400 வச்சுக்கலாம். 2400 வச்சுருக்கிறேன். மற்றபடி வந்து ப்ரோக்ராம் எதுவும் உள்ளே போவானா, நம்ம லைட்டிங்கு இதெல்லாம் எதுவும் போவானா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சிங்கோட லென்த்து பெருசு எப்படி பண்ணதுன்னு சொல்லிடுறேன். ஸ்டிச்சிங் லென்த்து பெருசு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இது கொடுத்துருவா. ஃபீடிங் வந்து 2 ஃபீடிங்கு. நான் இந்த ஃபுட் பெடலில் வந்து எப்போவுமே நார்மலாக பெடல் பின்னாடி இப்படி அழுத்துனீங்கன்னா நீடில் மேலே வந்துடும். சிங்கிள் நீடில் எப்படி வர மாதிரி மேலே வந்துடும். அப்புறம் இதை வந்து பின்னாடி புல் பண்ணிவிட்டு வெளியில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுன்னு சொல்ல பாருங்கள், இதில் வந்து பனின் ஃபீடிங்னு இருக்குது. இப்போ பனின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் தைச்சிங்கன்னா, அது தைக்க அது எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது. 2 பல் இருக்குது. இதுக்கு ஒரு ஃபிட்டிங் ஒரு மோடு இருக்குது, இதுக்கு ஒரு மோடு இருக்குது. என்ன விஷயம் அப்படி பார்த்திங்கன்னா பனின் வந்து நீளமாக இருக்காது இல்லையா, இழுத்தா கடகட நீங்கணும் பெருசாக. அது நீங்காமல் இருக்கிறதுக்கு இந்த பல் வந்து ஓவர் ஸ்பீடு வைப்போம், இது வந்து ஸ்லோவாக வைப்போம். ஓவர் ஸ்பீடு ஸ்லோ வைக்கிறதுக்கு இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை லூஸ் பண்ணணும். இதற்கு பார்த்தீங்களா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு நெட் இருக்குது பாருங்கள். இந்த நெட்டை வந்து லூஸ் பண்ணிடுறோம். லூஸ் ஆகிடுச்சு பாருங்க, லூஸாக இருக்குது நெட்டு. அப்புறம் இங்கே நம்பர் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் உங்களுக்கு இது கீழே இப்படி அழுத்துனா பல் என்ன ஆகுது மட்டும் பாருங்கள். கிட்ட காட்டுறேன், தெரியுதா உங்களுக்கு பல் மூவ் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆகுனா இது அதிகமாக இழுக்கிற மாதிரி ஃபீடிங். இது நீங்கள் வந்து எவ்வளோ எம்எம் வந்து கீழே இறக்குறீங்களோ அந்த டாட்டு நிறைய கீழே இருக்குது டைட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தையல் வந்து அதிகமாக வந்து துணி வந்து மெல்லி உள்ளே இழுக்கும். ஆனால் பேக் பல் வந்து ஸ்லோவாக தான் போகும். இந்த பின்னாடி ஒரு பல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்போவுமே நார்மலாக போகிற மாதிரி போகும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டிங்கன்னா இதுக்கு ஃபீடிங் தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ண வேணேன். கீழே பார்த்தீங்கன்னா டோர் கூட ஓப்பன் பண்ண வேணாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதோ ஒரு டாட் மாதிரி தெரியுது. 3-4 வந்து தையல் பெருசு சின்னது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு தான் பார்த்தீங்க. என் கை தெரியுதா? அதில் வீடியோவில் தெரியுதா?
இதை அழுத்தி பிடிச்சிட்டு மிஷின் ஆஃப் பண்ணிடுவோம். தெரியாம பழம் மிஷினா உடஞ்சிடும், அந்த பின் உடஞ்சிடும். ஆனால் இதை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த வீலை சுத்த போறோம். வீலை பின்பக்கம் முன்பக்கமாக சுத்தும் போது அது பாருங்க லாக் ஆயிடுச்சு, உள்ளே லாக் ஆயிடுச்சு. இப்போ இப்போ நான் இப்போ திருக்கணும்னா இப்போ சுத்தாது வீல், இப்போ ஸ்டக் ஆயிருக்கு. அப்போது நான் என்ன பண்ணேன், என்ன நம்பரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்தீங்கன்னா நாலில் இருக்குது. சின்ன தேயில் வேணும் அப்படின்னா இதை அழுத்தி பிடிச்சிட்டு பின்பக்கமாக திருக்கணும். நம்ம பக்கமாக திருக்குனீங்கன்னா சின்ன தேயில் ஆகும். அதே வந்து அந்த பக்கம் திருப்பினீங்கன்னா பெரிய தேயில் ஆகும். நம்பர் இங்கே தான் டிசைட் பண்ணுங்க. காட்டுங்கண்ணா, இது காட்டுங்க, இது தெரியுதா உங்களுக்கு? இது தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் டிசைட் பண்ணோன்னா இப்போ நாலில் இருக்குல்லையா, இப்போ இதை அழுத்திட்டு பேர் ஏழில் கூட வைக்கலாம், நான் ஜீரோவில் கூட வச்சுப்பேன். ஓகேவா? இப்போ நான் வந்து பழையபடி மாதிரி வைக்கிறேன், நான் நாலில் இருந்து நாலில் வச்சுட்டு இந்த கை எடுத்துக்கலாம். கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கையில் சுற்றி பார்க்கணும், ஃப்ரீயாக இருக்காங்க. ஃப்ரீயாக இருந்தால் ஓகே, ஓகேவா? அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஏம் பண்ண தையல் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சுட்டு எடுத்துகிட்டு இப்படியே கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டிச்சிங் தைக்கலாம். இப்போ வரணும், இந்த தையல் வந்து இந்த அளவில் இருக்கு இல்லையா, இப்போ அடுத்த தையல் இந்த பக்கம் தைக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த டாட்டை இப்படி அழுத்தி பிடிக்கணும். இது ஒரு அழுத்தி மிஷின் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். புதுசாக பண்ணிங்கன்னா அப்படி டைரெக்டாக பண்ணுறாதீங்க. இதை அழுத்தி பிடிச்சிட்டு வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆகும். என்ன நம்பரில் லாக் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். இந்த வீல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீயில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நாலில் வச்சு லாக் ரிலீஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஓகே, இதுதான் வந்து தையல் அட்ஜஸ்ட்மெண்ட். இதை அழுத்தி பிடிச்சிட்டு தான் பண்ணணும். முடிஞ்சவனே இது கை எடுத்துடணும். அதுக்கப்புறம் வீலை வந்து சுற்றி பார்க்கணும் ஃப்ரீயாக இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நல்லா பார்த்துக்குங்க. இது எவ்வளோ நம்ம அந்த பக்கம் தான் சுற்ற போகிறோம். இது வந்து பேக் சைடில் இப்படி சுற்றுனிங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றுனிங்கன்னா தையல் பெருசு, ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுனிங்கன்னா தையல் சின்னது. கிளாக் வைஸ் பெருசு, இது ஆன்டி கிளாக் வைஸ் சின்னது. இது சின்னது ஆக ஆக பார்த்திங்கன்னா லாக் பண்ணிவிட்டு இது சுற்றுனிங்கன்னா இங்கே சின்ன தையலாக வரும். நெக்ஸ்ட் வந்து கட்டிங். இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா நைஃப் கரெக்டாக கட் பண்ணணும். கரெக்டாக கட் பண்ணலை அப்படின்ட்டிங்கன்னா பிசுறு நிறைய வரும். அது ஃபினிஷிங் அன்ஃபினிஷிங்காக இருக்கும். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தூக்கி தூக்கிட்டு வரும். இந்த மாதிரி பிசுறுலாம் தூக்கி தூக்கிட்டு வரும். அப்போ வந்து உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நைஃப் வந்து நல்லாயிருக்கா செக் பண்ணிக்கணும். இந்த நைஃப் வந்து நல்லாயிருக்கா செக் பண்ணுறதுக்கு ஒரு வேஸ்ட் ஃபேப்ரிக் வச்சுட்டு ஜஸ்ட் கையில் ரோல் பண்ணிங்கன்னா கட் ஆகிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அது கரெக்டாக கட் ஆகிடுச்சு அப்படின்னிங்கன்னா ஓகே ரைட்டு. இப்போ நான் இப்படி ஃபேப்ரிக் வைக்கிறேன் பாருங்கள், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபேப்ரிக் வச்சாச்சு, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். கையில் ரோல் பண்ண போகிற பாருங்க. இப்போது நான் அதை ரோல் பண்ணிட்டேன், கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, கொஞ்சம் கிளியராகட்டும். இப்போ நான் அதை கையில் ரோல் பண்ணேன் இல்லையா, கையில் தான் சுற்றினேன், பார்த்தீங்கன்னா வெட்டிடுச்சு. இந்த மாதிரி வெட்டி நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக வெட்டிடுச்சுன்னா ஓகே ரைட்டு. அந்த மாதிரி சுற்றி நீங்கள் வெட்டலை பிசுறாக வந்துடுச்சுன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாடல் போட்டிருக்குறேன். அந்த மாடலும் இந்த மாடலும் சேம் தான். இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல்லாம் போட்டிருக்கிறேன். ஓகேவா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எனி டவுட்டு நான் உங்களுக்கு நம்பர் போடுறேன், எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற டவுட்ஸ்லாம் கேட்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டெபிலைசரோடு கன்வெர்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.